அனைவருக்கும் வணக்கம். இந்த விடிய அரசானது யாருக்குமே ஒரு பாதுகாப்பற்ற அரசாக வந்து இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். அரசு அதிகாரிகளுக்கோ மாணவ மாணவர்களுக்கோ முக்கியமாக மகளிருக்கும் பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பற்ற அரசாக இந்த அரசு மாறிக்கொண்டிருக்கின்றது. அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விடிய அரசோட பாடநூல் கழக தலைவராக இருக்கக்கூடிய லியோனி, அவர் வந்து இன்னைக்கு ஒரு மேடையில் எல்லா மேடையிலையும் பெண்களை தரக்குறைவாகவும் இழிவாகவும் பேசுகிறதுல பேர் பெற்று அதை வியாபாரமாக்கி அதை காசு பண்ணி அதை வைத்து தொழில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் இன்றைக்கு பாடநூல் கழக தலைவராக இருக்கார். அந்த பாடநூல் கழக தலைவர் வந்து நம்மளுடைய இதய தெய்வம், இன்று தமிழ்நாட்டின் சிற்பி, இந்த புதிய தமிழ்நாட்டின் சிற்பி, அனைவருக்கும் அனைத்தையும் கொடுத்த அன்னியாக விளங்கிய இதய தெய்வம் அம்மா அவர்களை மிகவும் தரம் தாழ்ந்து ஒரு மேடையில் விமர்சனம் செய்திருக்கிறாரு. அந்த விமர்சனமானது வந்து சொல்லக்கூடிய அளவில் கூட இல்லாத ஒரு விமர்சனமாக இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஒரு மாணவ மாணவியருக்கு, ஒரு பாடத்திட்டத்தை வகுக்கக்கூடிய, ஒரு வடிவமைக்கக்கூடிய பாடநூல் கழக தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் இன்றைக்கு இது போன்ற பெண்களை ஒரு ஆணாதிக்க ஒரு உணர்வோட பெண்களை தரம் தாழ்ந்து விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் ஒரு தலைவராக இருக்கார் இந்த விடிய அரசில் அப்படின்றத பார்க்குறோம். அவருக்கு எதிரான கடும் கண்டனங்களை நாங்கள் தெரிவித்துக்கொண்டு, அது மட்டும் இல்லாது அவருக்கு எதிராக நிச்சயமாக வழக்கு பதிவு செய்யணும், அவரை வந்து கைது செய்யணும் அப்படின்றத வந்து கேட்டுக்கொண்டு, அது மட்டும் இல்லாது அவர் பாடநூல் கழக இந்த தலைவராக இருக்கக்கூடிய அந்த பதவியிலிருந்து அவர் பதவி விலக்கப்படணும், பதவியிலிருந்து நீக்கப்படணுன்ற கோரிக்கையோட முதல்ல அவர் கைது செய்யணுன்ற கோரிக்கையை இங்கே வந்து நம்மளுடைய கமிஷனர் ஆஃபீஸில் இங்கே வந்து நேரடியாக ஆணையரிடம் நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கோம். ஆணையர் அவர்களும் தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கக்கூடிய நிலைமை. இன்றைக்கி ரொம்ப சிந்திச்சு பாருங்களேன், எல்லாருமே ஒரு ஆணாதிக்க ஒரு மைண்ட் செட்டோடு இந்த விடிய அரசு செயல்பட்டுருக்கு. இன்றைக்கி காலையில் கூட ஒரு வீடியோ வந்துச்சு, திருவள்ளூர்லேருந்து அவங்களுடைய மகளிர் அணி தலைவர் பேசுகிறாங்க, எங்களுக்கு பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு எதிரான மனநிலையோடு தான் எல்லாருமே இருக்காங்க, எங்களால் எந்த விதமான அரசியலும் செய்ய முடியல அப்படின்ற சொல்லி அவங்களுடைய காலத்திலேருந்தே பேசுகிறாங்க. இன்றைக்கி பெண் போலீஸுக்கு அவங்களோட கூட்டத்தில் பாதுகாப்பு கிடையாது. அதே சமயத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பல்வேறு விதமாக இது அதிகரிச்சிருக்கு. ஏன், காரணம் என்ன, அவங்களுடைய தலைவரான திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இது போன்ற ஆட்களை பாடநூல் கழக தலைவராக வைத்திருக்கிறதுக்கான காரணம்தான், இதற்கான காரணமாக நாங்கள் பார்க்குறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது. அவங்க ஒரு ஆணாதிக்க ஒரு மனப்பான்மையோட, பெண்களுக்கு எதிரான ஒரு உணர்வோட, யாரை வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலான்ற எண்ணத்தோட, அதே சமயத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கூட ஒரு மாமூல் கேட்கக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்த திமுகவினராக இங்கே இருக்கிறதுனால இவர்களுக்கு எதிரான நடவடிக்கை கண்டிப்பாக பெரிதாக இருக்கணுன்றது சொல்லி நேரடியாக ஆணையர்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்கோம். அவர் கண்டிப்பாக கைது செய்ய வேண்டும், அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும்ன்ற அந்த ஒரு கோரிக்கையோடு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாது இன்றைக்கு நாங்கள் எப்பயுமே வந்து தரம் தாழ்ந்து பேசுகிறவங்க கிடையாது. ஆனால் வீட்டை சுத்தம் பண்ணணும்னா இங்கே வந்து நாங்களுக்கு இங்கே எங்களுக்கு வேறு வழி இல்லை. இங்கே வீட்டை சுத்தம்னா எதனால் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? விளக்கு மாறால தான் நீங்கள் தொடப்பத்தால தான் சுத்தம் பண்ண முடியும். ஏன்னா இவரை போன்ற கழிவுகள், குப்பைகள்னு சொன்னாங்க இல்லையா, இந்த குப்பைகள், திமுக குப்பைகளை நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்து வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதே தொடப்பத்தை கொண்டு தான், அதே விளக்கமாறை கொண்டு தான் இந்த எங்களுடைய கழகமானது அல்லது எங்களுடைய கழகத்தை சார்ந்தவர்கள் அந்த லியோனியை வரவேற்பார்கள்ன்ற முக்கியமாக சொல்லிக்கணுன்றது இந்த இடத்துல வந்து. ஆளுங்கட்சியாக இருக்கிற பட்சத்தில் அவர் மீது என்ன விதமான நடவடிக்கைகள் எடுப்பாங்க, நீங்கள் ஆசைப்படுற மாதிரி கைதெல்லாம் பண்ணுவாங்களா? கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து வந்து வழக்குகளை பதிவு செய்து ஆன்லைனில் பதிவு செய்து வந்து கொண்டு இருக்கிறோம். எந்த விதமான நடவடிக்கை இல்லைன்ற பட்சத்தில் தான் நேரடியாக ஆணையர்கிட்ட வந்து கண்டிப்பாக நடவடிக்கை இருப்பான்ற ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே அங்கே நடந்த, அதாவது உபாதியாக ஒரு கேஸ் அப்படின்ற ஒரு கேஸ் இருக்குது, அதை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டும் இந்த இதில் கொடுத்துருக்கோம். எந்த விதமான நடவடிக்கை வந்து யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் மட்டும் இல்லை, சுவோ மோட்டோவாக போலீஸே எடுக்கலாம். இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான ஒரு வார்த்தையோ, 2 குழுக்களுக்கு எதிராக ஒரு வார்த்தையோ அவங்க பேசினா நேரடியாக போலீஸே எடுக்கலான்ற அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டையும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். எடுக்காவிடல் கழகம் நடவடிக்கை எடுக்கும்ன்றதுதான் எங்களுடைய நம்பிக்கை. என்ன மாதிரியான நடவடிக்கை இருக்கும், ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு? சாதாரண கழக பொதுச் செயலாளர் வந்து அம்மா அவர்களுடைய பேர் மெட்ரோவில் வந்து இன்னைக்கு கழக பொதுச்செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தலைவர் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கழகத்துடைய இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய பேர் மெட்ரோவில் ஒளிக்காட்டி கூட ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டார். அது போன்று அம்மா அவர்கள் மேலே அதீத பற்று கொண்டவர் எங்கள் கழக பொதுச் செயலாளர். இது போன்ற விஷயங்கள் அவர் நேரடியாக கண்காணிப்புக்கு வந்து கண்டிப்பாக நேரடியாக ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல, இந்த தமிழகம் என்பது அம்மாவால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு, இன்றைக்கு இந்த புதிய தமிழகத்தை அம்மாவால் நிர்மாணிக்கப்பட்ட விஷயம், அதற்கு அம்மாவுக்கே எதிரான விஷயம்னா எங்கள் பொதுச் செயலாளர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்பது நீங்களே பார்க்கலாம்.
சார் அவரே வீட்டுக்கு முன்னாடி போய் போராட்டங்கள் பண்ணிருக்கிறான், அதே போல அறிவாலயத்தை முற்றுகையிட்டு இருக்கிறான், அதிமுக பல கோடி தொண்டர்களை கொண்டதுன்றீங்க. இப்ப நீங்க மட்டும் வந்து இல்ல தலையிட்டு இந்த மனுவை கொடுத்துறீங்களே, ஒரு புரட்சினா அங்கே போய் உட்கார்ந்து இருக்கணும். இல்ல இல்ல, அதாவது நம்ம வந்து இவர் வந்து லியோனி என்பவர் வந்து இங்க வந்து போஸ்டர்ல சாணி அடிப்பவர் போன்றவர். ஏன்னா அவர்களுக்கு எதிராக வந்து கழகம் வந்து ஒண்ணு கூடி வரணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஆனா இவர் மேல நடவடிக்கை எடுக்கலைன்னா திமுக நடவடிக்கை எடுக்கலைன்னு அர்த்தம், திமுக இது போன்ற விடியாட்சி நடவடிக்கை எடுக்கலாம். அப்போது நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்தையும் அப்போது நடக்கின்ற போராட்டத்தையும் பாருங்க. ஓகே, தேங்க் யூ.